வெல்கம் டு ஸ்ரீஸ்டார்ஸ். இன்றைக்கி மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்துக்குங்க. ஒரு கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து அது நல்லா தேய்ச்சி விடணுங்க. இந்த மாதிரி கரண்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கிற பூந்தி அந்த சத்தம் வந்து நல்லா கம்மியாகிடணும். அந்த ஆயில் சத்தம் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகும். ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்கும் போது அந்த கிறிஸ்பி சத்தம் கேட்குங்க. உடனே அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அடுத்து அவுல் பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அவுல் வந்து சட்டுன்னு கிறிஸ்பி ஆகிடுங்க. அதனால் அது கொஞ்சம் பெருசான உடனே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடுங்க. இப்போ ஓம்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கடலை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் இதில் கொஞ்சம் காரமும் சேர்த்துருக்கேங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ வர கன்சிஸ்டன்சி மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட நான் விடுறேன். விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு முறுக்கு பிடிக்கிற மிஷினில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற அந்த பிளேட்டை வந்து போட்டு இந்த மாவு அதில் போட்டு பிழியணும். சூடு பத்திரங்க மெல்லமாக ஆயிலில் இது பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது அதே ஹாட் ஆயிலில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை, பொட்டுக்கடலை, பீனட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி அந்த மிக்சரில் சேர்த்துக்குங்க. இப்போது கொஞ்சம் உப்பு, காரத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சுவையான மிக்சர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீஸ்டார்ஸ். பாய்.